ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலிட் அனுப்பிக்கணும் இது மாதிரி இது பண்ணி எனக்கு இதே சிக்னேச்சர் அப்படி தான் இருக்குது, க்ரீன் மார்க் வரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் வேலிட் சிக்னேச்சர் போங்க, சிக்னேச்சர் ப்ராப்பர்டிஸ் கொடுங்க, ஸோ த சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் கொடுங்க, ட்ரஸ்ட்டு இந்த இதை கொடுங்க. இதில் பாருங்கள், எல்லாமே டிக் ஆகிருக்கும், எல்லாமே டிக்காக இருக்கா, க்ரீன் கலர் எல்லாமே டிக்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க, இது ஓகே கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து யூஸ் திஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் த ரூட்ஸ், இதை மாதிரி ஒரு சில பேர் டிக் பண்ணாமல் சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்து இது ஃபுல்லாக டிக் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. இப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க, க்ளோஸ். அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் இங்கே வேலிட் ஆகாது. திருப்பியும் வேலிட் சிக்னேச்சர் போங்க, சிக்னேச்சர் த ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், ட்ரஸ்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு டிக்காக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ட்ரஸ்டு சர்டிஃபிகேட் இனேபிள் ஆகிருக்கு. இப்போ சாரி, இது டிசேபிள் ஆகிடுச்சு. இந்த டிசேபிள் ஆனதை எப்படி இனேபிள் பண்ணி திருப்பி இது எப்படி நம்ம இங்கே பாருங்கள், இதில் ஒரு நேம் இருக்கா, அந்த நேமில் இருக்கிறது எல்லாம் டிக்காக இருக்குது, இதில் இருக்கிறது எல்லாம் டிக்காக இருக்குது. மேலே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், மொத்தம் மூணு இது டிக்காகாமல் இருக்குது. இந்த மூணுமே டிக்காகாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல வேலிட் சிக்னேச்சர் வரல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளியில் வந்துடுங்க, ஃபுல்லாக இதுலேருந்து வெளியில் வாங்க, ஓகே கொடுங்க, இதுவும் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் டாப் பேஜில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. இந்த ஆப்ஷனில் கீழே அப்படியே இறக்கிட்டு வாங்க, பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. இந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ், இந்த கேட்டகரி வைஸில் அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா செக்யூரிட்டி, அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு, இதில் வந்து சிக்னேச்சர், இந்த சிக்னேச்சரில் கொடுங்க. சிக்னேச்சர் கொடுத்துட்டு மோர் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெரிஃபிகேஷனில் மோர், இந்த மோரை கொடுங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் டிக் ஆகிருக்கணும், அதேமாதிரி கீழே இருக்குங்க வென் த வெரிஃபிகேஷன், இதில் வந்து செகண்ட் ஒன் டிக் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் டிக் ஆகிருக்கணும், அதேமாதிரி யூஸ் எக்ஸ்பைரி டைம் இந்த டிக் ஆகிருக்கணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் விச் த சிக்னேச்சர் ஆஃப் த கிரேட்டட் அப்படின்னு சொல்லி இது இதாக இருக்கணும். அதேமாதிரி இது பக்கத்தில் ஆஸ்க் வென் இந்த இது டிக் ஆகிற சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழே வந்து ஓகே கொடுங்க. மொத்தம் உங்களோட டோட்டலாக ஆறு இது கரெக்டாக இருக்கணும், ஆறும் கரெக்டாக இருந்து ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் அந்த ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்டர்ஸ் இதில் போங்க, மோர், மோருக்கு போங்க, ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிரேட் வெட் டீட்டெயில்ஸு ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த வேலிட் சிக்னேச்சர் இருக்குல்ல, இதில் பாருங்கள், டிஜிட்டலி சிக்னேச்சர் பை, இதில் வந்து ஒரு நேம் இருக்குது. இந்த நேம் உங்களுக்கு சரியாக தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை டிக் பண்ணுங்கள், திருப்பி சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ஸோ த சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் போங்க. இந்த இடத்துல ட்ரஸ்ட்டு, ட்ரஸ்ட்டில் பாருங்கள், பிரபா டீன் இருக்கா, இந்த இதெல்லாமே டிக்காக இருக்குது, சிஏடிசிஏ அந்த இது டிக்காக இருக்குது, சிசி இந்தியா 24 அந்த இதை பார்த்திங்கன்னா மூணு தப்பாக இருக்குது. இப்போ இந்த இது தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொன்ன அதே எடிட் ஆப்ஷன் போங்க, பர்ஃபார்மன்ஸ் போங்க, சிக்னேச்சர் போய்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்டில் மோர், மோரை கொடுங்க, ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு யார் அங்கே சர்டிஃபிகேட் கொடுத்தாருனோ அவரோட நேம் பிரபான்னு இருக்கா. இப்போ அந்த நேமை நம்ம டெலீட் பண்ணணும். ஏன் நம்ம டெலீட் பண்ணுறோம், அப்போ நம்ம டெலீட் பண்ணால் நம்மளுக்கு அந்த இது வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் யோசிப்பீங்க, பயப்படுத்தாவல. ஏன்னா உங்களுக்கு வந்து வேலிட் சிக்னேச்சராக அதை மாறணும் அப்படிங்கிறதுக்கோசம்தான் நம்ம இதை டெலீட் பண்ண போகிறோம். மிச்சபடி வேறு ஒரு ரீசன் கிடையாது. டெலீட் பண்ணுறதுனால ஐயோ டெலீட் ஆகிடுச்சு, அப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது திருப்பி டவுன்லோட் பண்ணுமா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை நம்ம இப்போ இங்கே கிளியர் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர மிச்சபடி வேறு எதுவும் கிடையாது. அதனால் பயப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள், அவர் நேம் வந்துருச்சா, பிரபு டி வந்துருச்சிங்களா. இந்த இதில் வச்சுட்டு ரிமூவ் கொடுத்துருங்க. பாருங்கள், நான் வேறு எதுவுமே பண்ணல,
ரிமூவ் ஆகிட்டுருக்கு, ரிமூவ் ஆகி முடித்த உடனே இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த இதை ஓகே கொடுங்க. இப்போ இந்த வேலிட் அன்கனவுக்கு போங்க. திருப்பி இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இது சிக்னேச்சர் நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்தாதான் அவங்களுக்கு அதை வேலிடாக ஆகும், சரிங்களா? சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, சோர்ஸ் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் போங்க. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணதே தான், என்னால் திருப்பி திருப்பி பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. ட்ரஸ்ட்டு போங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளாக டிசேபிள் இருந்தது இப்போ உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. அந்த இது எல்லாமே சிக்னேச்சராக இருக்குது, இந்த இதுவும் சிக்னேச்சர் இருக்குது, இந்த இது பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆகலை, அந்த இது அப்படி இருக்குது. இந்த ப்ரொபாக்கு வாங்க, ஆட் டு சர்டிஃபிகேட் இந்த இதுக்கு போங்க. இதில் பாருங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், யூஸ் திஸ் சர்டிஃபிகேட். இது தான் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த இது எப்பயுமே டிக் பண்ணுங்கள். இதெல்லாம் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு இதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுங்க. இதை க்ளோஸ் பண்ணுங்கள், டபுள் டைம் டிக் பண்ணுங்கள், சிக்னேச்சர் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் சிக்னேச்சர் வேலிடு. இது மாதிரி வந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் எங்கே இருந்தாலும் செல்லுபடி ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.